வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இயல்பு ஒன்று தமிழ்நாட்டில் காந்தி என்ற உரைநடை உலகத்தை பற்றி தான் நம்ம படிக்கப் போகிறோம் இப்போ பாடத்தினுடைய அறிமுகம் நம்ம பார்க்கலாம் காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு வந்து அறியும் ஏன்னா பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு இது எல்லாமே என்னென்னா அவர் பாடுபட்டிருக்காங்க ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்காரு இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம் காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் மிகுந்த அன்பும் உண்டு ஏன்னா அவர் பல முறை தமிழ்நாட்டில் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்போது சுவையான பல நிகழ்வுகள் வந்து நடந்துள்ளது அந்த நிகழ்வுகள் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தாங்க அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டன அதை பற்றிய கருத்தாய்வு கூடம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார் அவருக்கு அருகே ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தன. அப்போது அவர் வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகே அமர்ந்தார் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொது கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று வந்து கேட்குறாங்க அடுத்தது இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் அதற்கு அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று சொல்றாங்க என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார் அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார் இவர் எங்கள் தமிழ்நாட்டின் கவிஞர் என்றார் ராஜாஜி அப்படியா இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை வந்து அறியலாம் என்று சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தாங்க அப்போது புகைவண்டில் மதுரைக்கு வந்து சென்றுள்ளாங்க செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் அணிந்து இருப்பதை வந்து கண்டார் அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தளப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடை இல்லாமலும் இருக்கின்றார்கள் தான் மட்டும் இவ்வளவு துணிகள் அணிவதா என்று யோசிச்சிருக்காங்க அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார் ஏன்னா ஏழை மக்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி துணிகள் வந்து அணிஞ்சிருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி அணியலாம்னு சொல்லிட்டு அணிஞ்சிருக்காங்க அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு என்று ஒரு எளிமையான வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்காரு காந்தி காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது காணாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார் அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்காரப் பொருட்கள் நிறைந்து இருந்தன காந்தியடிகள் அந்த அன்பரிடம் உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார் அதனை கேட்டு அன்பர் தலைகுனிந்தார் அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டுப் பொருட்கள் ஒன்று கூட இல்லை காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரையும் பாராட்டியிருக்காங்க அடுத்தது காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கி இருந்தாங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று வரலாம் என்று தலைவர்களை அவரை வந்து அழைச்சிருக்காங்க அந்த கோவிலுக்கு செல்ல எல்லா மக்களும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு செல்ல அனைவரும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து வந்திருக்காங்க ஏன்னா ஏழை மக்கள் மட்டும் என்னென்னா இப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம மட்டும் உயர்ந்து இருக்கணுமா என்று அவர் வந்து எண்ணியிருக்காங்க இது போன்ற நிகழ்ச்சிகள் குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அறிவியல் நீராட அனைவரும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அறிவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது எனவே அனைவரும் அறிவியல் நீராட முடியாத நிலைவும் இருந்தது அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அறிவில் நீராடவும் மறுத்துட்டாங்க ஏன்னா மனிதர்களிடம் வந்து உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்திருக்காங்க காந்தியடிகள் தமக்கு தமிழுக்கும் உள்ள தொடர்பு பற்றி பல முறையும் கூறியிருக்காங்க ஏன்னா தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளன ஜி யுபோப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அவருக்கு மிகுந்த கவர்ந்த நூலான திருக்குறள் மட்டுமே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்றே நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சாமிநாதன் வரவேற்பு தலைவராகவும் இருந்தார் ஊவேசாவின் உரையை கேட்ட காந்தி மகிழ்ந்தார் இந்த பெரியாரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றும் காந்தியடிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்பாடத்தில் வந்து காந்தியடிகளுடைய நிகழ்வுகள் நிறையா வந்து நம்ம பார்த்துருப்போம் நன்றி